கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்வாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான புதன் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. காற்றுள்ள போதே தூற்றுக்கொள், அதாவது நம்ம வாழ்க்கையில வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் வரும்போதே நாம் அதை சரியா பயன்படுத்திக்கிட்டாலே போதுங்க, முன்னேற்றமான வாழ்க்கைய நிச்சயமா நம்மளால வாழ முடியும். சரி, அது எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படிங்க பயன்படுத்திக்கிறது, கவலையே வேண்டாம். அதற்கான வழியை உங்களுக்காகவே வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு ராசிகள் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக எங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பூஷன் ஜி பழனியப்பன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444 459 9595. வணக்கம் சார். வணக்கம் சார். நிறைய பேர் பயப்படக்கூடிய தோஷம் பாத்தீங்கன்னா இந்த கால சர்ப தோஷம். இது இப்ப வந்து நிறைய பேருக்கு இருக்குன்னு ஜாதகர்கள் கணித்து சொல்றாங்க இல்லையா. இந்த கால சர்ப தோஷத்தை ராசிகர்கள் நிவர்த்தி செய்யுமா? கண்டிப்பாக நம்ம அதுக்கான செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம இந்த கால சர்ப தோஷத்தை பத்தி பல முறை வந்து விளக்கம் சொல்லியிருக்கோம். ஸோ கால சர்ப தோஷத்தை மட்டுமே விளக்கம் சொல்லணும் முழுக்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரமாவது குறைஞ்சது டைம் வேணும். சுருக்கமாக சொல்ல போனால் வந்து கால சர்ப தோஷம் பயப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ரெண்டாவது 33 வயசுக்கு மேலே அந்த தோஷம் முழுமையாக வேலை செய்யாது. உங்கள் ஜாதக கட்டத்துக்குள்ளே சுலபமாக தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம், ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடங்கியிருந்தால், அதாவது கிளாக்வைஸ் டைரக்ஷன்லேயோ இல்லை ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்லேயோ அடங்கியிருந்தால் அது வந்து கால சர்ப தோஷம். ஒரு கிரகம் வந்து இந்த ராகு கேது விட்டு இந்த சைடு அந்த சைடு மாறி வெளியில் இருந்தால் அது காலசர்ப தோஷத்தோடு சேராது. ராகு கேதுவோடு இருக்கக்கூடிய கிரகங்கள் ராகு நட்சத்திரத்துக்கு முன் நட்சத்திரத்தில் இருந்தாலும் அது வந்து ஏன்னா அதாவது வந்து ராகு நட்சத்திரத்துக்கு பின் நட்சத்திரத்தில் இருந்தாலும் தோஷத்தோட சேராது உங்களுக்கு. என்னென்னா ராகு கேது ரிட்ரோகிரேட் பிளானட், வக்ர கதியில் இயங்கக்கூடியது. ராகு கேதுங்கிறது நாகமோ பாம்போ கிடையாது. விநாயகர் கபலம் முழுசாக படித்தவங்களுக்கு அது தெரியும். அது நான் காலசர்பம் அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு தடை ஏற்படுத்தக்கூடியது. ஆங்கிலத்தில் ராகுக்கு வந்து அசெண்டிங் நோடுன்னு கேதுக்கு வந்து டிசெண்டிங் நோடுன்னு சொல்லுவாங்க. இந்த தோஷத்தால் சிலருக்கு சில திசைகள் முன்னேற்றத்தை கொடுக்காது. அப்படி முன்னேற்றத்தை கொடுக்காத போது, முன்னேற்றத்தை கொடுக்காத திசையாக அது இருந்தால், நல்ல கிரகம் முன்னேற்றத்தை கொடுக்காத திசையாக இருந்தால் அந்த கிரகத்தின் ரத்தனத்தையோ உபரத்தனத்தையோ பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக காலசர்ப தோஷத்தோட தொல்லைகள் முழுமையாக விலகி முன்னேற்றங்கள் உண்டாகும். ஆனால் அதே கிரகம் தொல்லை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருந்தால் அது வந்து கெட்ட கிரகமாக இருந்த திசை நடத்தில் அதுக்கு ரத்தனங்கள் போடக்கூடாது. அப்போ காலசர்ப தோஷத்துக்கு ரத்தனங்கள் உண்டு இல்லை என்று ரெண்டு பதிலை சொல்லலாம். சிலருக்கு போடலாம், சிலருக்கு போடக்கூடாதுன்னு சொல்லணும். அது ஜாதகத்தை பொறுத்த விஷயம் அப்படிங்கிறதா ஒரு சரியான ஒரு பதிலாக இருக்க முடியும். காலசர்ப தோஷம் குறித்த தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? மோகன்குமார் சார் சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? அவருடைய பெயர் என்ன சார் கேக்கணும் உங்க பிரதர்க்காக? முதல்ல அவருடைய திருமணம் வந்து லேட்டா தான் நடந்ததுங்களா, தடை இருந்ததுங்களா? லேட்டா நடந்தது. பெரும்பாலும் இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னாங்க, ஒரு சுருக்கமாக சொல்லணும், அதாவது வந்து லக்னத்தில் வந்து தனியாக குரு இருக்குங்க. பல முறை நம்மளுடைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம், லக்னத்திலேயோ ஏழாம் இடத்துலையோ குரு தனியாக இருக்கக்கூடாது, ரெண்டாம் இடத்துலையோ லக்னம் ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமாவாசை நெருக்கத்தில் அவர் பிறந்திருக்காருங்க. ஆக்சுவலாக வந்து சூரியன் சந்திரன் ரெண்டுமே ரெண்டாம் இடத்துல இருக்கு. இதே போல் அமைப்புகள் இருந்தால் பெரும்பாலும் இப்போ திருமணமானது பிரிவினையை தான் ஏற்படுத்துங்க. கோர்ட்டில் கேஸ் இருக்குங்களா? அது வந்து டைவர்ஸ்ல தாங்க முடியும். டைவர்ஸ்ல முடிஞ்சு அடுத்த திருமணம் வந்து செய்யற மாதிரி தான் சூழ்நிலைகள் உருவாகும். அடுத்த திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி சரியான பரிகாரங்கள், நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் வந்து நீங்க காலாஸ்திரி போங்க அப்படிங்கிற பரிகாரங்கள் இல்லை. இதுக்குன்னு தனியா பரிகாரங்கள் இருங்க. ஜாதக யந்திர பிரயோக ஜலவாச அக்னி பிரயோகம் நவாக்கர் ஏழுன்னு சொல்லக்கூடிய பரிகாரங்கள் இருக்கு. அந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு அடுத்த திருமணம் செய்யறது நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். ஏன்னா இவங்க இப்போ நீங்கள் செஞ்சுருக்கக்கூடிய திருமணம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஜாதக அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு 95% டைவர்ஸில் தாங்க முடியும். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு சுலபமாக ஒரு முறையில் வந்து இரண்டு பேருடைய மனமும் கோணாமல் வந்து ஒரு நல்ல முறையில் ரெண்டு பேரும் நல்ல முறையில் செட்டில் பண்ணிக்கிறதுக்கு வந்து பவழமும் கனக புஷ்பராகவும் உங்கள் அண்ணா நனியிறது வந்து ஒரு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வாழ்த்துக்கள். அனைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுகிறீங்க? பிறந்த நேரம்
நைட்டு ஒரு மணி ரெண்டு நிமிஷம் தான் ஏயம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? சித்திரை நட்சத்திரம் ரெண்டாம் பதம் கன்னி ராசி கும்பலத்தமாடா. ஓகே சிவகுமார் சார், என்ன தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? பழைய வீடு இந்த தாத்தா வீடு ஒன்று இருக்குங்கிறேன், அது வந்து வீடு கட்ட முடியலைங்க. இப்ப எனக்கு தனிதிசையில புதன் பத்தி நடக்கிறது, வீடு கட்டலாமு கேக்குறேங்க. அதே மாதிரி புதுசா தொழில் ஒன்று ஆரம்பிக்கலாம் இருக்கிறேங்க, அது ஐயா கேக்குறேங்க. கண்டிப்பா சார், இதற்கான விடைகள் இப்ப சொல்வாரு. கேக்கலாம். புதன் புக்தி சரியான இது உங்களுடைய, இது கரெக்டா தான் சொல்றீங்க. என்ன தொழில் தொடங்குறதா இருக்கீங்க சிவகுமார்? என்ன தொழில் தொடங்குறதா இருக்கீங்க? முன்னோர்கள் வாழ்ந்த இடமா இருந்தா கூட எனக்கு தெரிஞ்ச கேக்குற நேரத்துக்கு உங்க ஜாதகப்படி பார்த்தாவே முன்னோருடைய இடங்களில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள், அந்த பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாயிரும். ஆனால் இப்போதைக்கு அதனால அது கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிட்டு அதுக்கான தீர்வுகளை பாருங்கள். இப்போ உங்களுக்கு பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்தில் அந்த 7-8 மணிக்குள்ள வீரபத்திரரை தொடர்ந்து வழிபடுங்கள். அதே மாதிரி நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா நாகநாத சுவாமி கோயில்னு சொல்லி, நாகநாத சுவாமின்னு சொல்லிட்டு நாகசுப்பிரமணியம்னு சொல்லிட்டு வடபழனி கோயிலில் இருக்குங்க. இல்லைன்னா புதுக்கோட்டையில் நாகநாத சுவாமி கோயில் இருக்குது, அந்த கோவிலில் போயிட்டு வழிபாடு பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். நீங்கள் கோவிலில் போய் வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது ஒரு சந்தேகம் வருது சார். இப்போ வந்து எந்த தோஷமாக இருந்தாலும் சரி, நிவர்த்திக்கு வந்து ஸ்தலங்களுக்கு போகும்போது கூட்டு பிரார்த்தனை மாதிரி தான் பண்ணுறாங்க இல்லையா? கும்பலாக வந்து எல்லாரையுமே உட்கார வச்சு அதற்கான பரிகாரங்களை செய்கிறாங்க. இந்த மாதிரி கும்பலில் பரிகாரம் செய்யும்போது அதனுடைய பலன் ஒரு தனி நபருக்கு முழு அளவில் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்குமா. எப்படி கிடைக்கணும்? உங்கள் மனசை பொறுத்த விஷயம்தான். இப்போ நீங்கள் வந்து உங்கள் 10க்கு 10 ரூமில் உட்காந்துட்டு, கொஞ்சம் காத்தோட்டம் உள்ள ரூமில் உட்காந்துட்டு நீங்கள் ஆழமான பிரார்த்தனை செய்தாலும் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் உங்களால் 10க்கு 10 ரூமில் உட்காந்து ஆழமான பிரார்த்தனை செய்ய முடியுமானா? முடியாது. அதே நீங்கள் ஆலயங்களுக்கு போனீங்கன்னா, ஆ லயம் அப்படின்னு சொல்லக்கூடியது மனம் லயவயப்படக்கூடிய ஒரு இடம். கோயிலுக்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே மனசு ஒரு அமைதி ஆகிடும். காரணம் என்ன? அங்கே வழிபட்டு அந்த இடத்துல வைப்ரேஷன்ஸ் ஃபுல்லாக நல்ல பாசிட்டிவாக இருக்கும். அங்கே மந்திரங்களை சொல்லி பூஜைகள் செஞ்சு இப்போ நம்ம அலுவலகத்துக்கு வரவங்க சொல்லுவாங்க, அந்த ரூமுக்குள்ளே வந்து ஏன் சார் இவ்வளோ மனசு அமைதி ஆகிடுது அப்படின்னு கேட்பாங்க. உங்கள் ரூமுக்குள்ளே வந்தோடனே மனசு அமைதி ஆகிடுதுன்னு கேட்பாங்க. என்ன காரணம்னா, அந்த இடத்துல உட்காந்து ஜபம் பண்ணி என்ன ஜபம் பண்ணுறதுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு காவி கட்டிக்கிட்டு நீங்கள் ஒரு பெரிய வெறிப்பை விரிச்சுட்டு அதில் உட்காந்து இப்படி சின்முத்ராவில் உட்காந்து ஜபம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் சேரில் உட்காந்துக்கிட்டே மனசு அமைதியோடு எந்த மந்திரங்களை திரும்ப சொல்லும் பொழுது உரு ஏற்றப்படும், அந்த இடத்துல ஒரு அமைதி உருவாகும். ஸோ நீங்கள் கூட்டு பிரார்த்தனை, இப்போ கூட்டாக உட்காந்து தியானம் எதுக்கு பண்ணுறோன்னா, ஒரு 5 பேருக்கு ஒழுங்காக தியானம் பண்ணுறவங்களோட ஒரு 10 பேர் சேரும்போது இந்த 5 பேரோட தியான சக்தி இந்த 10 பேருடைய மனசையும் லயவயப்படுத்தும். ஆலயம் அப்படிங்கிறது ஆனால் மனம், லயம்னா லயவயப்படுத்துதல். ஸோ அந்த மனசை லயவயப்படுத்துறதுக்கு தான் கோயிலுக்கு போய் கூட்டாக சேர்ந்து சாமி கும்பிடுறது எல்லாமே. அந்த கோயிலுக்குள்ளே போனோன்னு இந்த எண்ண உணர்வுகள் மாறிடும். நீங்கள் அதே எண்ண உணர்வுகளை உங்களால் 10க்கு 10 ரூம்லையும் கொண்டாட முடியும் சார். எனக்கு கொடைக்கானலில் வந்து ஒரு மரத்து கீழே உட்காந்து என்னால் அதே மாதிரி இருக்க முடியும் சார். ஏலகிரியில் உட்காந்து ஒரு மரத்து கீழே உட்காந்து அதே மனசு அமைதியாக இருக்க முடியும்னா அதுதான் சித்தர்கள், அதுதான் நீங்கள் ஞானிகள். எங்கே வேணாலும் உட்காந்து மனசை லயவயப்படுத்த முடியும். நீங்கள் ஆலயங்களுக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது. எந்த இடத்துல உட்காந்து எங்கள் குருஜி உட்காந்து பக்க வெளியில் உட்காந்துன்னு சொல்லுவார், திருச்செந்தூர் முருகனுக்கு வந்து சாமந்தி மாலை போட்டிருக்கு சாமி கும்பிட்டுவாங்க மாதிரி உள்ளே போகும்போதே, உள்ளே போனால் அங்கே சாமந்தி மாலை தான் போட்டிருக்கோம். நான் சொல்லுவது ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால். அந்தளவுக்கு அவருடைய மனம் வந்து லயவயப்பட்டு எங்கே உட்கார்ந்தாலும் முருகன் எப்படி அலங்காரத்தில் இருக்கான்னு கண்டுபிடிப்பார். அதனால் எங்கே உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணால் மனம் லயவயப்படும்னா தான் உண்மையை சொல்லலாம். அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? உமாமா சொல்லுங்க, எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க? அவருடைய பெயர் கர்ணாகரன். டேட் ஆஃப் பர்த்? 25/5/1978. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் தெரியல. பரவாயில்ல. ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களா? ராசி வந்து மேஷ. சுப ராசி. ஓகே, என்னமா கேட்கணும் உங்க கணவருக்காக? தொழில் சரியா அமையல, வருமானம் என்ன தொழில் செஞ்சிட்டு இருக்காருமா தெரியுமா? என்ன சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்காரு இப்போதைக்கு?
இப்போ வந்து சென்ட்ரிங் ஒர்க் தான் செய்றாங்க. சென்ட்ரிங் ஒர்க் செய்றாங்க. அந்த தொழில் வந்து வருமானம் சரியில்லாம இருக்கு இல்லையா, அது முன்னேற்றம் கிடைக்கணும். உங்களுடைய இப்போ நீங்கள் கேட்டிருக்க அமைப்பு படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரத்தனங்கள் வந்து உங்கள் லக்னம் தெரியும் பொழுது தான் தேர்ந்தெடுக்க முடியுங்க. இந்த சென்ட்ரிங் அப்படிங்கிறதுல என்ன பிரச்சனை வரும்னா தொழிலாளர்களுடைய பிரச்சனை வரும். ஒர்க்கு ரெகுலராக கிடைக்கணும். ஒர்க்கு கொடுக்குறவங்கள்ட்டருந்து பேமெண்ட் கரெக்டாக வரணும். உங்களுடைய பொருட்கள் திருட்டு போகாமல் இருக்கணும். இந்த நாலு விஷயங்கள் கரெக்டாக நடந்தால் உங்கள் தொழில் வந்து முன்னேற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த நாலு விஷயங்கள் கரெக்டாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரி உபரத்தனங்கள் அணியலாம் அப்படின்னா, அகேட்டுன்னு ஒரு ஸ்டோன் இருக்குமா, ஜாஸ்பர்னு ஒன்று இருக்குது, மூன் ஸ்டோன் ஒன்று இருக்குது, பிளட் ஸ்டோன் ஒன்று இருக்குது. இந்த நாலு ரத்தனங்களை வந்து பென்டண்டாக செஞ்சு கழுத்தில் அணியிறதுனால உங்களுடைய தொழில் விருத்தியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா, நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் இன்னும் விருத்தி ஏற்படுவதற்கு வந்து வாரத்துக்கு ஒரு முறை நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி யாராவது ஒருத்தருக்கு தானமாக கொடுத்துட்டே வாங்க, அதனால் நல்லாயிருக்கும். வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான், வழிபடக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை காலை 7-8 மணிக்குள்ளே வழிபட்டு பாருங்க, நல்ல முன்னேற்றம் உண்டாகுமா. வாழ்த்துக்கிழமை. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நான் பவானில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? உங்க பையனுக்கு வேலை தான் இருக்கு. சரி, அவர் பெயர் என்ன? சக்தி. டேட் ஆஃப் பர்த்? 20/1/1995. பிறந்த நேரம்? மதியம் 1:30. ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? வேலையை பொறுத்தவரை இவருக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் 2017 செப்டம்பருக்கு அப்புறம் தான் நல்ல வேலை கிடைக்கும். 2017 செப்டம்பர் முடியணும், கம்ப்ளீட்டா அடுத்த வருஷம் முடியணும். இப்போதைக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் வந்து துர்கை அம்மன். வியாழக்கிழமை ராத்திரி வந்து 8-9 குருஹோரைக்குள்ளேயோ இல்லை காலையில் 6-7 குருஹோரைக்குள்ளேயோ வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து துர்கை அம்மனை தொடர்ந்து வழிபடுங்க. அப்படி வழிபடுறதுனால வேலை கிடைக்கும். அணிய வேண்டிய ரத்தனம் வந்து கோமேதகமும் மரகத பச்சையும் 2-2.5 கேரட் அளவில் அணியிறதுனால கண்டிப்பாக நல்ல வேலை, நல்ல வாய்ப்புகள் உருவாதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி ராசிக்கள் குறித்த மிக தெளிவான விளக்கங்கள், குறிப்பாக நம்ம பணம் சம்பாதிச்சா மட்டும் போதுமாங்க, வீண் செலவை தடுத்தா தானே வாழ்க்கையில முன்னேற முடியும். ரத்தினங்கள் வீண் செலவை தடுக்குமா? அப்படி தடுக்கும்னா அது எந்த ரத்தினம்? இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ராசிகள் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு டாக்டர் பூஷன் ஜி பழனியப்பன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. சார், நம்ம இல்லங்கள்ல வந்து வீட்டின் முன்னேற்றத்திற்காகவும் இல்ல தடைகள் அகழுவதற்காகவும் நம்ம வந்து யந்திரங்களை பயன்படுத்துறோம் இல்லையா, இந்த யந்திரங்களுக்கு சக்தி ஊட்ட அல்லது அதனுடைய சக்தியை பன்மடங்காக பெருக செய்வதற்கு ரத்தினங்கள் பயன்படுமா? கண்டிப்பா. அதுக்கு ஒரு உதாரணம் வந்து கோயில் ஆலயங்கள். ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு கீழே வைக்கக்கூடிய எந்திரங்களோட நவரத்தனங்கள் வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கு. நவரத்தனங்களை நல்ல தரமான நவரத்தனங்கள், தரமான பஞ்சலோகங்களை பயன்படுத்தும் பொழுது அங்கே சுவாமிக்கு வந்து அந்த இடத்துல சுவாமியுடைய சக்தி வந்து அது ஈர்ப்பு சக்தி, அந்த பிராணப்பிரதிஷ்டை செஞ்சதுக்கு அப்புறமாக கண் திறந்த பிறகு பிராணப்பிரதிஷ்டை செய்த பிறகு வந்து அதுக்கு முழு சக்தியை உருவாக்குவதற்கு ரத்தனங்களை அந்த எந்திரங்களுக்காக பயன்படுத்துகிறார்கள். ஸோ அதே போல் வந்து நம்ம எந்திரங்களை பொறுத்தவரையிலும் யார் செய்கிறாங்களோ அவங்க அந்த பஞ்சபட்சி சாஸ்திரப்படி அரசு காலத்திலையோ இல்லை ஊன் காலத்திலையோ அந்த எந்திரங்களை வந்து கைப்படை எழுதக்கூடிய எந்திரங்கள் முறையாக சாப நிவர்த்தி. ஏன்னா எல்லா உலோகங்களுக்கும் சாபங்கள் இருக்கிறது. சாபங்கள்லாம் யாரோ ஒருத்தர் கொடுக்குற சாபங்களில் இயற்கையாகவே சில சாபங்கள் இருக்குது. அந்த இயற்கையாக அது அதை பற்றி விளக்கம் சொன்னால் ஒரு பெரிய விளக்கம், ரொம்ப அற்புதமாக இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த சாபங்கள் ஏற்படாத சாப நிவர்த்தி செய்து கைகளால் எழுதப்பட்ட எந்திரங்களுக்கு மிக சக்தி உண்டு. ஆனால் அதே நேரத்தில் சில நேரங்களில் வந்து மிகப்பெரிய சக்திகள் தேவைப்படும். ஒரு இடத்துல வந்து பத்தாது அவங்களுக்கு உள்ள நெகட்டிவ் எனர்ஜி ஹெவியாக இருக்க இடத்துல அந்த எந்திரங்களை பயன்படுத்தும் போது சில மூலிகைகளை பயன்படுத்துகிறோம். மூலிகைகளோடு சேர்த்து சில ரத்தனங்களையும் சேர்த்து அந்த எந்திரங்களோட பயன்படுத்தினால் மிகப்பெரிய சக்தி உருவாகும். இப்போ நாங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா அந்த வாசக்கால் கீழே வைக்கக்கூடிய எந்திரங்கள் அதோட வந்து நவரத்தனங்கள் அதோட சேர்த்து சில ரத்தனங்கள் வைக்கிறோம். ஸோ அதனால் வந்து எந்த எந்திரங்களுடைய ரத்தனங்களை பயன்படுத்தலாம், தேவைப்படும்போது பயன்படுத்தலாம். உடனே வந்து எந்திரங்களோட ரத்தனங்கள் வச்சா தான் வேலை செய்யும் அப்படின்னு முடிவு எடுத்துக்கக்கூடாது. எந்திரங்கள் நல்ல முறையிலே கைகள் எழுதிய எந்திரங்கள் 30-40% கண்டிப்பாக வேலை செய்யும். அதுக்கு மேல சக்தி தேவைப்பட்டால் நீங்க ரத்தனங்களை கண்டிப்பாக பயன்படுத்தலாம். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், என் பேர் திருவேங்கடம் மேடம்.
திருவேங்கடம் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? உங்க டேட் ஆஃப் பர்த்? 4/3/1983. பிறந்த நேரம்? 10/10. ஏஎம்மா பிஎம்மா? ஏஎம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார்? துலா ராசி, விசாக நட்சத்திரம், மேஷ லக்னம். ஓகே, திருவேங்கடம் சார், என்ன தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? சார், நம்ம நட்சத்திரம் இருக்கா? சரிங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 ஆண்டுகள் வந்து இன்னும் நேரம் சரியில்லாம இருக்குது. அதாவது 2 வருடம் 9 மாசம் வந்து நேரம் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. நீங்க அதை மாற்றி அமைக்கலாம். நீங்க மாற்றி அமைக்கக்கூடிய வழிமுறை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு பௌர்ணமி என்னைக்கு வந்து சிவனுடைய ஆலயத்துல புது மண்ணகல் விளக்குல நெய்யும் நல்லெண்ணையும் சரிசமமாக கலந்து ஒவ்வொரு அகல் விளக்குலையும் ஒரு சொட்டு சுத்தமான தேன் விட்டு ஒவ்வொரு பௌர்ணமியனுக்கும் விளக்கேற்றுங்க. எத்தனை விளக்கேற்றுறீங்கன்னா எண்ணிக்கை கணக்கு கிடையாது. 3 பௌர்ணமிக்குள்ள 333 தீபம் நீங்கள் ஏற்றி வழிபட்டிங்கன்னா முழுமையான அந்த சிரமங்கள் உங்களுக்கு தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அணியக்கூடிய ரத்தனங்கள், உபரத்தனங்கள், அகேட், ஓப்பல் ரத்தனங்கள், அதிர்ஷ்டக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தனங்கள் வந்து அணியக்கூடியது கனக புஷ்பராகம். ஸோ அகேட், ஓப்பல், கனக புஷ்பராகம் அந்த 3 ரத்தனத்தை அணிகிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் உருவாகுங்க. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம். பாண்டிச்சேரியில இருந்து யார் சார் பேசுறீங்க? முருகன் பேசுறேன் மேடம். முருகன் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பெருமாள், என் பையனுக்காக மேடம். ஓகே, அவருடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 2004. தேதி மற்றும் மாதம்? 13/12 மேடம். ஓகே, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் நைட்டு 9:55. சரி, ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன? நட்சத்திரம் தெரியல மேடம். பரவாயில்ல, என்ன சார் கேட்கணும் உங்க மகனுக்காக? இல்ல சார், வந்து எல்லாம் மேடம் வந்து இப்ப வீடு கட்டி லெண்டல் மட்டும் நிக்கிது, அது ஸ்டெப் எடுக்க முடியல மேடம். அதாவது நீங்க உங்க பையனுடைய ஜாதகத்தை கொடுத்துட்டு வீடு கட்டினதை பத்தி கேக்குறீங்க. நீங்க உங்களுடைய நேரத்தை தான் அதுக்கு பாக்கணும். ஏன்னா அது ஒரு ஒரு வழக்கம் நிறைய பேர் இருக்குது. என்னென்னா பையனுடைய ஜாத்து காமிச்சு வீடு கட்டலாமான்னு கேட்குறாங்க. நிறைய பேர் அப்படி சொல்லிட்டு பாதையோடு நிற்கிதுங்கிறாங்க. வீடு கட்டுறதுக்கு முதல்ல உங்களுக்கு தேவை பணம் தான் வேண்டுமே தவிர பையனுடைய ஜாதகம் இல்லை. அது கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. பணம் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வீடு கட்டலாம். நிறைய பேர் செய்யத்தக்கூடிய தவிர என்ன, கொஞ்சோண்டு பணத்தை வச்சுக்கிட்டு லெண்டல் வரலும் போட்டுட்டு நிற்கிது சார்ன்னு சொல்லிட்டு நேரத்து மேலே பழிய போடுறாங்க. நீங்கள் உண்மையில சொல்ல போனால் உங்கள்கிட்ட பண பற்றாக்குறையாக தான் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தா. வேற ஒன்றும் பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது உங்களுடைய பிளானிங் வந்து தவறான பிளானிங். முதல்ல கரெக்டாக எல்லாமே இருக்கா, கரெக்டாக கையில் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தொடங்கணும். பையனுடைய ஜாத்தை வச்சு நான் வீடு கட்ட முடியுமா லிண்டல் வரல நிற்கிறது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி வந்து தவறு. இப்போ நீங்கள் வீடு கட்டுறதுக்கு வந்து உங்களுடைய தடங்கள் நீங்கிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம், 7:00 to 8:00 நவகிரகத்தில் அங்காரகனுக்கு புது மண்ணகல் விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு முதல் வாரம் 1 விளக்கு 2 விளக்குன்னு சொல்லிட்டு 16 விளக்கு ஏறும் கதிப்பு மேத்துங்க. ஏதோ ஒரு வழிமுறை உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கங்க. அழைப்பிற்கு நன்றி. சார், பண பற்றாக்குறை அப்படின்னு சொல்லும்போது அதில் 2 வகை இருக்கு இல்லையா? ஒன்று வந்து அவங்க உழைக்கிற அளவிற்கு பணம் கிடைக்காதது, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சரி, இந்த வீண் செலவுன்னு ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து பாடாப்படுத்தும். இந்த வீண் செலவை ரத்தினங்கள் தடுக்குமா? கண்டிப்பாக தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கு. என்ன மாதிரி வீண் செலவுகள் ஏற்படுது அப்படிங்கிறத பொறுத்து. முதல்ல வந்து எல்லாருக்குமே பணப்பற்றாக்குறை இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, தேவைகளை அதிகப்படுத்தி கொண்டே போகிறது தான். சில வாக்கியங்கள் நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும், சேமிப்போக மிச்சத்தை செலவழி அப்படின்லாம் இருக்கும். பட் இந்த சில நிறைய பேருக்கு பற்றாக்குறையான வருமானம் இயல்பாகவே இருக்கு. ஆனால் படிப்பு செலவெல்லாம் இப்போ கூடி இருக்கிறதுனால இருக்கும். இந்த வீண் செலவுகள் அப்படிங்கிறது என்ன, வீண் செலவுகள் எப்படி தவிர்க்கிறதுனா, வீண் செலவுகள் அப்படிங்கிறது ரிப்பேர் ஆகிட்டே இருக்கிறது, அடிக்கடி உடல்நிலை பாதிக்கப்படுகிறது. இப்போ வந்து மோட்டர் பிரச்சனைங்க, ஃப்ரிட்ஜில் பிரச்சனை இருக்குது எனக்கு, இந்த மாதிரி நம்ம என்ன எக்கச்சக்கமான பொருளை கூட சேர்த்து தான் உயிர் வாழ்ந்துட்டுருக்கோம். இன்றைக்கி ஏகப்பட்ட துணைப்பொருட்கள் இல்லாமல் நம்மளால் இன்றைக்கி வாழ முடியாது. இந்த துணைப்பொருட்கள்லாம் பிரச்சனை ஏற்படுத்தும் போது அது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. இன்றைக்கி வந்து ஒரு காலத்தில் கரண்ட் இல்லாமல் இருந்தாங்க, இன்றைக்கி கரண்ட் இல்லைன்னா இன்றைக்கி உயிரே போயிடும். அந்த மாதிரி இருக்குது, அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பணம் தேவைப்படுது. இப்போ வீணான செலவுகள் அப்படிங்கிறது என்னென்ன, தேவையில்லாமல் வாகனங்கள் வீணாக நல்ல வாகனங்கள் செலவு வைக்கிறது, அதுக்கப்புறம் தேவையில்லாமல் ஒவ்வொரு பொருள் ரிப்பேர் ஆகிறது, அடிக்கடி உடம்பு செல்லாமல் வர்றது, இது போல் வீணான செலவுகள் ஏற்படுவதை தவிர்க்கிறதுக்கு வந்து ரத்தனங்கள் இருக்குது. அதுக்கு நல்ல ரத்தனங்கள் அப்படின்னா அகேட்டு, பிளட் ஸ்டோனு, ஜாஸ்பர், இது போல் ரத்தனங்களை பயன்படுத்தலாம். என்ன மாதிரி செலவுகள் ஏற்படுது, எந்த நேரத்தில் ஏற்படுதுன்னு பார்த்து கொஞ்சம் ரத்தனங்களை நம்ம மாற்றம் செய்து கொள்ளலாம். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யார் பேசுகிறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் எங்க பொண்ணுக்காக கேக்கணும் மேடம். ஓகே, அவங்க பெயர் என்ன? பெயர் இனியாங்க மேடம். 13/11/1996 மேடம். ஓகேமா, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் காலையில 7:10 மேடம். ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன?
என்ன படிச்சிட்டு இருக்கும் போது திருமணம் பண்ணலாமா கேக்குறீங்க? இந்த குழப்பம் உங்களுக்கு இல்லம்மா, பொதுவா வந்து ஜென்ரலா என்னோட இது என்ன, படிச்சு முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போய் நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது திருமணம் பண்றதான ஒரு முறை இல்லைங்களா? வழக்கமா திடீர்னு நீங்க படிச்சு படிக்கலாமா திருமணம் பண்ணலாமான்னு கேட்கும்போது ஒண்ணுக்கு ஒன்னும் சம்பந்தம் இல்லாம இருக்குல்லையே கேள்வி. அதுக்காக உங்களை திரும்ப அந்த கேள்வியை நான் கேட்டேன், என்ன காரணம், அதாவது காரணம் சொல்ல முடியுமா? காரணம் வந்து சார் ஒன்னும் இல்ல, நிறைய ஓகேம்மா சரிம்மா. இப்ப வந்து திருமணம் பண்றதுக்கான நேரம் இப்ப இல்ல, 2017 ஜூனுக்கு அப்புறம் திருமணத்துக்கான நேரம் வருது, அதுக்கப்புறம் பண்ணலாம். அவருடைய டைம் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் மோசமான நேரம் கிடையாது. இப்போதைக்கு இந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மாதம் 29ஆம் தேதி வரையிலும் வாகனங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுமா. வழிபடக்கூடிய தெய்வம் துர்க்கையம்மன் முருகன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு துர்க்கையம்மனையும் திங்கக்கிழமை காலையில் வந்து முருகப்பெருமானையும் வழிபடுறது நல்லாயிருக்கும். இவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு நல்ல ஒரு அருமையான சூழ்நிலைகள் உருவாதற்கு அணியக்கூடிய ரத்தனங்கள் வந்து மாணிக்கம் ரூபி, 2.5 கேரட்லேருந்து 3 கேரட்டில் 3.5 கேரட் போட்டுக்கலாம். இன்னொரு ரத்தனம் வந்து கனக புஷ்பராகும். இந்த 2 ரத்தனங்கள் அணிகிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக வந்து ஸ்கின் சம்மந்தமான தொல்லைகள் ஏற்படுறதுக்கு, தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு ஒரு எமித்திஸ்ட் அணிகிறதுனால அதை வந்து அவாய்ட் பண்ணலாமா? வாழ்த்துக்கணும். அழைப்பிற்கு நன்றி. சார், இளம் கன்று பயமறியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி சின்ன வயசுல வரக்கூடிய பிரச்சனைகள், முக்கியமா வந்து தீய பழக்க வழக்கங்களை ரத்தினங்கள் தடுக்குமா? இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையே அதாம்மா. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 பேர்லேருந்து 3 பேராவது சொல்றாங்க பிள்ளைகளை பத்தி, அவர்களை பிள்ளைகளை மகள்களை பத்தியோ மகனை பத்தியோ சொல்லும் பொழுது இந்த மாதிரி வந்து சரியான பழக்க வழக்கங்கள் இல்லை, ஒரு தவறான பழக்க வழக்கங்கள் போயிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. அது பெண் குழந்தைகளை பத்தி ரொம்பவே பயப்படுறாங்க, ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறது. அப்புறம் வந்து அவங்களுடைய நண்பர்கள் சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இது நாங்கள் அடிக்கடி பல முறை இதுக்கான விளக்கங்களை சொல்லியிருக்கோம். படிப்பில் நல்ல கவனத்தை ஏற்படுத்தக்கூடிய ரத்தனங்கள் உபரத்தனங்கள்னு அகேட் கார்னட்ங்கிற 2 ஸ்டோன் தான். அதுக்கப்புறம் ஒழுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ரத்தனம் வந்து ஓப்பல், ரெகுலராக உள்ளது ஓப்பல். இந்த ஓப்பல் போடும்போது எவ்வளோ பெரிய ஆலையும் ஒரு ஒழுக்கமான சூழ்நிலைக்கு உருவாக்கும், அவருடைய மனநிலையில் ஒரு தெளிவை ஏற்படுத்தும். சரி, இது போக வந்து வேற மாதிரி என்ன மாதிரி பழக்கங்கள் இருக்கு? ஏன்னா இன்னைக்கு வந்து சில பெற்றோர்கள் சொல்றது வந்து பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டு நிறைய விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அந்த ஜங்க் ஃபுட் அதிகமாக எடுக்கும் பொழுதும் உங்களுக்கு வந்து பழக்க வழக்கங்களில் மாற்றமான உணவு பழக்க வழக்கங்கள்லேயே கடுமையான உணர்வுகள் கோபதாபங்கள்லாம் ஏற்படும். ஸோ அதுக்காகவும் வந்து நம்ம ரத்தனங்களை வந்து தேர்ந்தெடுத்து அணியலாம். அதுக்கு அணியக்கூடிய ரத்தனங்கள் ஜாஸ்பர் பிளட் ஸ்டோன் போன்ற ரத்தனங்கள் இருக்குது. ஸோ என்ன மாதிரி பழக்கங்களால் அவங்களுக்கு எப்படி ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில ரத்தனங்களில் மாற்றங்களை நம்ம ஏற்படுத்தும் போது நல்ல மாற்றங்கள் உருவாகும். சரிங்க, ராசிகள் குறித்த நிறைய அற்புதமான விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க, மிக்க நன்றி. இவ்வளோ நேரம் நாம ராசிகள் குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, அடுத்ததாக எண்கணிதம் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம், இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. எண்கணிதம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு எண்கணித நிபுணர் திரு மகாதன் சேகர் ராஜா அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அற்புதமான எண்கணித தகவலோடு இணைத்து அதி அற்புதமான ஆன்மீக தகவல்களும் எங்களுக்காகவே கொடுப்பீங்க சார். இன்றைய ஆன்மீக தகவல் கண்டிப்பாம திருநின்ற ஊர் அப்படின்ட்டு சென்னைக்கு அருகாமையில் இருக்கிறது. இருதய சிவர் அப்படின்னு சொல்லிட்டு சிவனுடைய ஆலயம் இருக்கிறது. இந்த ஆலயம் வந்துட்டு 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இந்த இருதய சிவரன்ற ஒரு கோயிலுக்கு பெரிய சிறப்பு விசேஷம் என்னவென்றால், இருதயம் நோய் சம்பந்தப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கோயிலுக்கு சென்று வந்தால் அந்த பாதிப்புலேருந்து அவர்கள் விலகுவார்கள் அப்படி என்பது அதை வந்து சரிப்படுத்துறது. ஆனால் அந்த இருதயம் சம்பந்தப்பட்ட உள்ளவர்களுக்கு நமது நியூமராலஜி படி எந்த எண்ணில் வரும் அப்படி என்றால், விதி எண்ணில் 6ஆம் எண் இருந்தால் அவர்களுக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக்கு 3 முறை வரும். விதி எண்ணில் 7ஆம் எண் இருந்தால் ஹார்ட் அட்டாக்கு 1 முறை வரும். இது அவர்களுடைய பெயர் அமைப்பு பொறுத்து 46 வயசுலையும் வரும், 52 வரும், 57 வரும், இப்படி ஒரு காலகட்டம் இருக்குது. இருந்தாலும் சேஃப்டி சைடு பார்த்திங்கன்னா அந்த இருதயேஸ்வரர் கோயிலுக்கு விதி எண் 6ஆம் எண் இருந்தால் அவர்கள் 46 தொடங்கும் போது வார வாரம் சென்று வரலாம். விதி எண்ணில் 7ஆம் எண் இருந்தால் இருதயேஸ்வரர் கோயிலுக்கு வார வாரம் அந்த கோயிலுக்கு சென்று வந்தால் அந்த இருதயம் சம்பந்தப்பட்ட
நோய் தாக்கப்படுவதை அவர்கள் தவிர்த்து விடலாம் வாழ்நாள் முழுவதும். சிறப்பா சொன்னீங்க சார். விதி எண் வந்து அந்த எண்கள்ல இருக்கு அப்படின்னாக்க மாற்ற முடியாது. ஆனா எண்கணித ரீதியாக எப்படிப்பட்ட மாற்றங்கள் செய்தா அவங்களுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனையை ஓரளவுக்கு தடுக்க முடியும் அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? தர்மராஜ் சார் சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? உங்க இனிஷியல்? ஏ தர்மராஜ். டேட் ஆஃப் பர்த்? 19/4/1987. பிறந்த நேரம்? தர்மராஜன் சொல்லி இருக்கீங்க உங்க பேரு. இதுல உங்களுக்கு 19/1 ஓபோசிட் நம்பர் 7 சொல்லுவாங்க. இப்போ தர்மராஜ் அப்படிங்கிற கூப்பிட்ற பேரே வச்சுருக்கிற பேர் உங்களுக்கு வந்து 16/7 தான் இருக்கும். அப்போது 1 பிறந்து இருந்து 7 கூப்பிட்டாக்க உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்காது. உங்கள் எண்ணுக்கு உங்கள் பேர் சிங்க்ரனைஸ் ஆகாததுனால உங்களுக்கு எது எதெல்லாம் கிடைக்குமோ அது கிடைக்காது. எது நடக்கணுமோ அது நடக்காது, தள்ளி தள்ளி போகும். தர்மராஜுங்கிற பேர் நல்ல பேராக இருந்தாலும் அது உங்கள் பிறந்த தேதிக்கு பொருத்தம் இல்லைன்னு சொல்லும்போது வேறு ஒரு பேரை வச்சுட்டு அது 41 வரும்பொழுது வரலாம் போல் வைத்து விட்டு அந்த பேரை நீங்கள் டெய்லி எழுதிட்டு வந்து ஃபாலோ பண்ணிட்டு அந்த பேரை கூப்பிட்டீங்கன்னாக்க லைஃப்ல நிச்சயமாக சிறப்பான லைஃபை எதிர்பார்க்கலாம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? திருநெல்வேலில இருந்து யாருமா பேசுறீங்க? ஜானகிமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? பசங்க, ரெண்டு பசங்களுக்காண்டி கேட்கணும். அவங்க பெயர் வித் இனிஷியல் சொல்லுங்க. ஏ சத்யநாராயணன். டேட் ஆஃப் பர்த்? 21/8/1987. பிறந்த நேரம்? அவருக்கு அரசாங்க உத்தியோகம் என்பது உண்டு. ஆனால் அந்த பேரில் வந்துட்டு சத்திய நாராயணன் அப்படின்னு இருக்கிறத சத்திய நாராயணா அப்படிங்கிற பேரை மாற்றிட்டு அந்த பேரை தினமும் எழுதிட்டு வந்தாக்கே நிச்சயமாக அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். திருமணம் அப்படி என்பது இந்த தேதிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அவருக்கு 30 கடந்த பின்னால் அவருக்கு திருமணம் செய்தால்தான் திருமண வாழ்க்கை அவருக்கு சிறப்பு பெறும். ஸோ அது வரைக்கும் திருமணம் செய்வதை தவிர்த்துட்டு 30 கடந்த பின்னால் திருமணம் செய்யுங்க, திருமண வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் அவருக்கு. அழைப்பிற்கு நன்றி. சார், விதி எண் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் விதிக்கப்பட்ட எண், அது வந்து மாற்ற முடியாது இல்லைங்களா? ஆனால் அந்த விதி எண் ரீதியாக நோய் நொடிகள் வரக்கூடிய வாய்ப்புகள், இப்போ நீங்கள் கூட உதாரணத்துக்கு சொன்னீங்க 7 எண் சொன்னீங்க, இருதய நோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு. இந்த எண்ணில் பிறந்தவர்கள் எண்கணித ரீதியாக எப்படிப்பட்ட மாற்றங்கள் செய்தால் இதிலிருந்து விடுபடலாம்? விதியை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. விதியை மதியால் வெல்லலாம், கர்மாவை தான் மாற்ற முடியாது. அதனால் விதியை வெல்ல முடியும், கர்மாவை தான் வெல்ல முடியாது. நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி விதி எண்ணில் 6/7 இருந்தால் அதை எப்படி அதை சரி பண்ணுறதுனால் அது அவங்களுடைய பிறந்த தேதி. அடுத்து அவர்களுக்கு திருமணம் ஆயிருந்தால் திருமண தேதியில் உண்டானது அவர்கள் மனைவி அவர் குழந்தைகள் இந்த அடிப்படையில் அவர்களுக்கு பேர் அமைக்கப்படும். ஸோ வெறும் அதோடு அதுக்கு அடுத்து தான் விதி வந்து எங்கள் இதில் சொல்லுவோம், விதி வந்து அதிகமாக நம்ம இதில் கலவை கிளசனம் முத்தி போயிடுச்சு அப்படின்னா அதிகமாயிருச்சுன்னா அது கர்மாவாக மாறி போயிடும். விதியை அவங்க சரியாக செய்ய அதை மதியால் வெல்ல முடியாதவர்களால் அதை அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கர்மாங்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு போய் விட்டுரும். அதுக்கு 50 வைக்கலாம் நான் சொல்வேன், ஆனால் அதை வந்துட்டு பிளைண்டாக சொல்லிவிட்டு அவங்களே அதை வைக்க முடியாது. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி விதியும் கர்மாவே, எது விதி எது கர்மாங்கிறது அது ப்ரேயரில் வச்சா தான் கரெக்டாக தெரியும். ஸோ இருந்தாலும் அதையும் மாற்ற முடியுமா அப்படின்னு மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு அவர்களுக்கு விதி இருந்தால் அப்பொழுது விதி வேணும். இருந்தால் கண்டிப்பாக அவர்களாக மாற்றக்கூடிய சூழ்நிலை வரும். மாற்றினால் அதிலிருந்து நிறைய பேர் விடுபட்டு இருக்கிறார்கள். அதுக்கு முன்னாடி இறைவனுடைய அருள் இல்லாமல் எண்கணிதம் வந்து வெற்றி பெறாது. இறைவனுடைய அருள் அங்கேயும் போயிட்டு வந்துட்டு நியூமராலஜி பார்த்தா தான் நியூமராலஜியும் வெற்றி பெறும். சிறப்பாக சொன்னீங்க சார், விதியை மதியால் வெல்ல முடியும், ஆனால் அதுவும் விதியின் பயனாலேயே அமையும் அப்படிங்கறத சொன்னீங்க. நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என்ன சார் கேக்கணும் உங்களுக்காக? ஐயா கிட்ட கேளுங்க.
ஐயா எனக்கு வந்து இன்னும் வேலை கிடைக்கல, அப்பா கொஞ்சம் வந்து உடல்நிலை கொஞ்சம் சரியா தெரியல. சரி, அப்பா வேலைக்காக வந்து அதாவது அரசாங்க வேலைக்காக எனக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சரி, அதுவும் எதுவும் சரியான முடிவு தெரியல. அதாவது குடும்ப சூழ்நிலையும் கொஞ்சம் உயர்தரமா இல்ல, கொஞ்சம் கஷ்டமா தான் போயிட்டு இருக்கு. சரி, எனக்கு சிம்ம ராசி போர் நட்சத்திரம் மிதுன லக்னம். சரி, அதாவது என்னோட வேலை வாய்ப்பு அப்பா உடல்நிலை பத்தி சொல்லணும். சரி, ரைட்டு, பரவாயில்ல. நீங்க சேலத்துல இருந்து பேசுறீங்க, உங்களுக்கு வந்துட்டு அங்க சங்ககிரி திருச்செங்கோடு கிட்ட சிவன் கோயில் ஒன்று இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு முன்னோர்களுடைய அமைப்பு உள்ள வருது, அதனால வந்துட்டு பேர் மாற்றம்ன்றது அதுக்கு முன்னாடி அங்கே போயிட்டு வாங்க. அர்த்த நாரீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கோயில் இருக்குது. கரெக்டாக அந்த சங்ககிரி திருச்செங்கோடுக்கும் நடுவில் இருக்கும் அந்த இடம், ஒரு மலை பாங்கான இருக்கிற இடத்துல இருக்கும். அந்த கோயிலுக்கிட்டு நீங்கள் இப்போ கூட அம்மாவை கூட்டு வந்தாலும் அப்பாவும் கூப்பிட்டு போக முடிஞ்சாலும் போங்க, இல்லை பெரியவங்க போகணும், இல்லை அம்மா வரைக்கும் நீங்களும் போயிட்டு அந்த கோயிலில் போயிட்டு அங்கே ஒரு தீர்த்தம் மாதிரி கொடுப்பாங்க. அந்த தீர்த்தம் வாங்கிட்டு உங்கள் அப்பாவுக்கு அதை தொடர்ந்து கொடுத்துட்டே வர வாரம் வாரம் போயிட்டு கொடுத்துட்டு வர சொல்லுங்கள். உடல்நலம் சரியாகிவிட்டு மட்டுமல்லாமல் உங்களது லைஃபு அதுக்கப்புறம் தான் பிரகாசமாக உண்டான வாய்ப்பு எதிர்கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் முதல்ல அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் அப்பாவுக்கும் உடல் நல்லா சரியாக வரும், உங்களுக்கும் பிரகாசமான வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? செல்வம் பேசுறேன் மேடம். செல்வம் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எங்க பொண்ணுக்காக கேக்குறேங்க. அவங்க பெயர்? 20/6/2007 மேடம். ஓகே, அவங்க பெயர் வித் இனிஷியல் சொல்லுங்க. எஸ், மணிஷா. ஓகே, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் 5/8ங்க. காலையில? சரி, அவங்க என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு மணிஷாக்காக? அவங்க பேர் கரெக்டா இருக்கான்னு கேட்கணுமா மேம்? ஓகே சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். சொல்லுங்க சார். வணக்கங்க. வணக்கம் சார். ஆமாம், குழந்தை பிறந்த தேதி 20/6/2007. மணிஷா, எஸ் மணிஷான்னு வரும் இல்லையா? ஆமாங்க சார், 23 இருக்குங்க சார். ஆமாம், 23 வரும், கரெக்டு. 20 பிறந்த தேதினால 20 பேர் வைக்கலாம், 23 வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் இதில் வந்து 8ங்க சார். ஆமாம், விதியன் 8 வரும். ஸோ இதில் என்னன்னாக்கா, இந்த கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பேர் நீங்கள் வைக்கும்போது இது வந்து எவ்வளோ நாள் வேலை செய்யும் அப்படின்னா 15 வரைக்கும் 100% வேலை செய்யும். 16 30 வரைக்கும் 50% வேலை செய்யும். 30 தொட்டதுக்கப்புறம் இந்த பேர் வேலை செய்யாது. ஏன்னா சில பேர் வந்துட்டு பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் தான் வேலை செய்யும். மணிஷாங்கிற பேர் நல்ல பேராக இருந்தாலும் அதனுடைய பேருனுடைய பிறந்த தேதியினுடைய டிஜிட், 4 digits அது ஒத்து போகக்கூடிய ஒரு நம்பரை வைக்கணும். ஓவரால் 23 வருதுங்கிறது வேறு, மணிஷா 20ங்கிறதுனால 30 அப்புறம் அந்த பேர் வேலை செய்யாது முழுசாக. ஸோ அதனால் முழுசாக பேரை மாற்றிட்டு 41 வரா மாதிரி வச்சுட்டு அந்த பேரை குழந்தைய கூப்பிட ஆரம்பிச்சிங்கனாக்கா கண்டிப்பாக வந்துட்டு குழந்தைக்கு எஜுகேஷன் நல்ல பிரமாதமாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த பேர் சரியாக அமையலனால் பேரண்ட்ஸ் பெற்றோர்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஸோ அதனால் 41 நம்பரில் பேர் வரா மாதிரி பேரை வச்சுட்டு கூப்பிடுங்க, கண்டிப்பாக குழந்தையினுடைய எஜுகேஷன் ஃபியூச்சர் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? தர்மபுரி மேடம். தர்மபுரியிலேருந்து யார் சார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? மீண்டும் ஒரு முறை பெயர் வித் இனிஷியல் சொல்லுங்க. கலையரசன் ஒரு பொருத்தமே. சரிங்க, அவங்க டேட் ஆஃப் பர்த்? 28/8/2014. வருடம்? 2014. ஓகே, பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வந்து 1/9. என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு அவருக்காக? அவருக்காக வந்து ஃபியூச்சர்ல எப்படி இருந்தா கேட்கலாம். ஓகே சார், இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம் சார். சொல்லுங்க, குழந்தைக்கு தானே 28? 28 சார், 8வது மாதம். ஆமாம், 2014 சார். 2014 2014 சார். 4? ஆமாம் சார். சரி, ரைட். சரி, இப்போ பேர் குழந்தைக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்க சார்? கலையரசன் சார். கலையரசன், ரைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலையரசனுங்கிற பேர் வந்துட்டு நல்ல பேராக இருந்தாலும் நம்ம அந்த ஒவ்வொரு பேர்லையும் நம்ம பிரித்து கூப்பிடுவோம். பிரித்து கூப்பிடும்போது ஸ்பிட் பண்ணி கூப்பிடும்போது கலையும் தான் கூப்பிடுவாங்க. கலைன்னு கூப்பிடும்போது 8வது எண்ணில் வரும். முழுசாக கூப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் முழுசாக கூப்பிடும்போது கூட இந்த குழந்தைக்கு வந்துட்டு 28/8/2014 போது அப்போ 1/8/7 திருப்பி வந்துட்டு பார்த்திங்கன்னா 7 வரும்போது நீங்கள் கூப்பிட்ற பேர் வந்துட்டு இந்த பேர் வரலை, சரியாக அமைப்பு வரலை. ஸோ அதனால் வந்துட்டு இந்த பேரை கட்டாயம் கலையரசன் அப்படிங்கிற பேரை முழுசாக மாற்றிட்டு அந்த பேர் 32வது எண்ணில் வர போகிற வச்சுட்டு அந்த பேரை நீங்கள் கூப்பிட்ற போல் இருந்துச்சுனாக்கா குழந்தைக்கும் வந்து, ஏன்னா இப்போ வந்து இந்த தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு அப்பப்போ உடந்து உடம்பு சரியில்லாமல் அப்பப்போ தொந்தரவு கொடுக்கும், அடிக்கடிக்கு காய்ச்சல் வரும், அடிக்கடிக்கு உங்களுக்கு வந்துட்டு டைஜஷன் இருக்காது, செரிமானம் இருக்காது. அதனால் வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்கியான டேட் ஆஃப் பர்த்ன்றதுனால
கரெக்டான பேரை வந்து 32 மணில வரப்போல வச்சுட்டு அந்த பேரை ஃபாலோ பண்ணிங்கன்னா குழந்தை லைஃப் நல்லாயிருக்கும். அதை கூப்பிடும்போது பெற்றோர்களுக்கு உங்களோட லைஃப் சிறப்பாக அமையும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சரி, வேகனா? வேகன். ஸ்பெல்லி பண்ணுங்க. உச்சரிப்பு, ஒலி, சவுண்டு, அது வந்து சொல்லும்போது டெலிவரி ஆகும்போது கரெக்டாக ப்ராப்பராக அழகாக வெளி டெலிவரி ஆகணும். அதை சொல்லும்போது உச்சரிப்பு கரெக்டாக வரணும். எண்கணிதம் சரியாக இருந்தாலும் அந்த பேரினுடைய ஒலியும் சவுண்டும் உச்சரிப்பு சரியாக இருந்தால் தான், ஒன்று போல் இருந்தால் தான் கரெக்டாக அதனுடைய வைப்ரேஷன் வேலை செய்யும். மாறி மாறி இருந்தால் கூட அது கண்டிப்பாக வேலை செய்யாது. ஏன்னா அதுக்குள்ளே பொருள் கொண்டு, ஏன்னா ஒவ்வொரு பேருக்கும் ஒரு பொருள், ஒரு அர்த்தம் கண்டிப்பாக இருக்கும், என்னும் வேலை செய்யும். வேகன் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆக்சுவலி இதனுடைய ஸ்பெல்லிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா VEGAN தான் போடணும். இதை தாண்டி நியூமராலஜி பார்க்குறங்கிற பேரில் வேறு எதனா ஸ்பெல்லிங் போட்டால் கூட அது கரெக்டாக வராது. அப்படியே நீங்கள் VEGAN போட்டாக்கா 21 வரும். 21 பேர் வைக்கும்போது அதுவும் சரியா அப்படின்னா 15 வயசு வரைக்கும் 21 எண் வேலை செய்யும். அதன் பிரகாரம் ஆகஸ்ட் மாதம்னும்போது அந்த இடத்துல 8 வரும்போது 16 வயசுக்கு அப்புறம் அது எஜுகேஷனை பாதிக்கும். ஸோ அதனால் வேகனுங்கிறது கண்டிப்பாக அந்த இந்த நம்பரில் வரும்போது அதுவும் சரியில்லை. அதுக்கும் பேரை மாட்டிட்டு அந்த பேரை ஃபாலோ பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக குழந்தை லைஃப் பிரகாசமாக இருக்கும். அழைப்பிற்கு நன்றி. இப்போ எண்கணித ரீதியாக பெயரை மாற்றி அமைக்கிறோம். கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறமா ஜாதகத்தில் மாற்றங்கள் ஏற்படுது. இந்த மாற்றங்களுக்கு ஏற்ப மறுபடியும் எண்கணித ரீதியாக பெயர் மாற்றி அமைக்கணுமா? அப்படி அமைக்கணும்னா வாழ்க்கையில் எவ்வளவு காலகட்டங்கள் மாற்றி மாற்றி அமைக்கணும்? தெரிஞ்சு காவலா இருக்குல்ல. இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. எண்கணிதம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு எண்கணித நிபுணர் திரு மகாதன் சேகர் ராஜா அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4595-9595. சார், நாங்க எல்லாரும் ரெடி சார் நீங்க சொல்ல போற பயனுள்ள டிப் கேட்கறதுக்காக. அதாவது தேவதை ஒவ்வொரு வீட்டிலையும் சுத்தி கொண்டே வரும். ஒவ்வொரு வீட்டிலையும் தேவதை சுற்றி கொண்டு வரும். அப்பொழுது வீட்டில் உள்ளவர்கள் பாசிட்டிவாக எதையும் பேச வேண்டும். பாசிட்டிவாக பேசும்போது நல்ல விஷயத்தையே பேசணும். நல்லதையே பேசும்பொழுது தான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற இடத்துல தான் தேவதை அந்த வீட்டுக்குள் இன்னாவார், உள்ளே நுழைவார். பாசிட்டிவான வார்த்தை பேசாமலோ ஒரு நெகட்டிவாக வார்த்தை பேசினாலோ சரியான ஒரு சூழ்நிலை இல்லாத ஒரு இடத்துலையோ நல்ல ஒரு வைப்ரேஷன் இல்லாத இடத்துலையோ தேவதை உள்ளே வீட்டுக்குள் உள்ளே நுழைய மாட்டாள். தேவதைங்கிறது அது ஒரு லக்ஷ்மி மாதிரி. லக்ஷ்மி தான் தேவதை. தேவதை பல வகைப்படும். அதனால் ஒவ்வொரு வீட்டையும் சுற்றி தேவதை சுற்றி கொண்டே இருக்கும். அது நாம் அது வீட்டில் நாம் பேசுவது பாசிட்டிவாகவும் நல்ல விஷயத்தை பேசும்போது அந்த தேவதை நமது வீட்டுக்குள் வந்து சென்று போயிட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அப்போ எத்தனை தேவதை உலகம் ஃபுல்லாக இருக்கும் அப்படி என்றால் அது வந்துட்டு மக்கள் இது கூட கூட தேவதனுடைய இது வந்துட்டு அவதாரம் தானே. உங்களுக்கு இப்போ அப்படியே மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும். அதனால் அது எத்தனையும் கவுண்ட் பண்ண வேண்டாம். அதனால் வந்துட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஒரு தேவதை சுற்றி கொண்டு இருப்பால். நீங்கள் பாசிட்டிவாக நல்ல விஷயத்தையே பேசுங்கள். உங்கள் வீட்டுக்கு தேவதை உள்ளே வருவாள். உங்கள் வீட்டுக்கு தேவதை வரும்போது லட்சுமியும் கூட வருவாள். அப்படி வர வேண்டும் என்றால் பாசிட்டிவாக பேசுங்கள், நல்லதையே பேசுங்கள், நல்லதே செய்யுங்கள். நிச்சயமாக உங்கள் வீட்டுக்கு தேவதை வருவாள். பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நான் எம் பன்னீர்செல்வம், திருவாரூர்ல இருந்து பேசுறேன் மேடம். பன்னீர்செல்வம் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேக்குறேன் மேடம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 30/5/1973. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் மாலை 4 மணி. என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? என்னுடைய பேருக்கு வந்து நம்பர் என்ன மேடம்? ஓகே சார், இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கங்க. வணக்கம் சார். ஆமா, உங்க பிறந்த தேதி 30/5/1973 சொன்னீங்க. பெயர் பன்னீர்செல்வம் சொன்னீங்க. ஆமா சார். ஆனா இதுல வந்துட்டு 30 அப்படின்னா 3 எண் வரும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் பீல வரக்கூடாது. பன்னீர்செல்வம்னா பி தான் வரும். அப்போ பீல பேர் இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் உங்களுக்கு லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒரு ஃபுல்ஃபில் ஆயிருக்காது. அதாவது முழுமையாக எதையுமே நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் வராது,
அந்த கிடைக்கிறதுக்கு உண்டான பாக்கியத்தை பெற்றிருக்க முடியாது. காரணம் அது தேதி மூணு இருக்கும்போது, அதாவது 30 நாள் மூணு இருக்கும்போது பி எழுத்து வந்ததுனாவே உங்களுக்கு லைஃப்பில் அது சிங்க்ரனைஸ் ஆகாது. அதனால் நிச்சயமாக பி எழுத்து இல்லாமல் பன்னீர் செல்வம் அப்படின்னும் போது செல்வத்தை முன்னாடி போட்டுட்டு செல்வ ரத்தனம் அப்படிங்கிற பேரை வைங்க. அந்த பேரை தினமும் கண்ணாடி முன்னாடி செல்வரத்தனம் சொல்லிகிட்டே வாங்க. நிச்சயமாக 10 நாளில் வாழ்க்கையை மாற்றத்தை பார்ப்பீர்கள். நல்ல சிறப்பான வாழ்க்கையை எதிர்பார்க்கலாம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? பிறந்த நேரம் காலையா இரவா? என்னமா கேக்கணும் ஐஸ்வர்யாக்காக? ஃபியூச்சர் குறித்தும் தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா? சரி, இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. இப்ப குழந்தை பிறந்த தேதி 16/1/6. ஆமா, 2008. ரைட். பேர் ஐஸ்வர்யா. ஆமா, இப்போ 16/1/6 கூட்டினா 7 வரும். ஆமா, ஐஸ்வர்யா அப்படிங்கிற பேர் வந்து 21 வரும், 3 வரும். ஸோ 7 எண்ணில் பிறந்த நம்பர் இருந்துட்டு கூப்பிடுற பேர் வந்து 3 எண்ணில் இருந்தால் நிச்சயமாக குழந்தைக்கு வந்துட்டு அடிக்கடிக்கு சின்ன சின்ன குட்டி குட்டி விபத்து கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நடக்கும்போது டக்குன்னு விழு குழந்தைனா விழத்தான் செய்யும். ஆனால் சின்ன சின்ன அது வந்து தேவையில்லாதது அடிக்கு காயங்கள் அதிகமாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் வந்துட்டு நிச்சயமாக இல்லை, நம்ம அதுவும் வேணும், அதுவும் சொல்ல போகிறேன். அதனால் வந்துட்டு அது மட்டும் போதாது, இதுவும் தான் சொல்ல போகிறேன். அப்போ அதுவும் நடக்கும். அதுக்கு அடுத்தது படிப்பு கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தைகிட்ட லிசனிங் கான்சன்ட்ரேஷன் இருக்காது. ஆனால் தேதி நல்லாக இருந்தால் கூட அந்த பேர் அமைப்பு சரியாக வர, ஐஸ்வர்யா பேர் நல்ல பேராக இருக்கலாம், இந்த பிறந்த தேதிக்கு சரியாக வரலன்னும் போது குழந்தைக்கு லிசனிங்கும் இருக்காது, கான்சன்ட்ரேஷனும் இருக்காது. கண்டிப்பாக அதனால் ஐஸ்வர்யாங்கிற பேரை மாற்றி விட்டுட்டு கண்டிப்பாக வேற ஒரு பேரை வச்சுட்டு வேற வேணா கொடுக்க. இனிஷியல் சொல்லுங்க, அவங்க அப்பா பேர் சொல்லுங்க. சரி, பரவாயில்ல, சொல்லுங்க. பாலன். பாலன், பி இனிஷியல். ஆ, ரைட், ஓகே. அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, குழந்தைக்கு வந்துட்டு கனிஷ்கா அப்படிங்கிற பேரை வச்சுட்டு அவங்க அப்பா பேர் ஃபுல்லாக போட சொல்லிட்டு கூப்பிட்றது கனிஷ்கான்னு. இப்போ நீங்கள் டெய்லி வந்துட்டு, அதாவது ஒரு முறை அது குழந்தை ஒவ்வொரு முறையும் உச்சரிக்கும் போது ஒரு நாளைக்கு ஒரு 50-100 முறை கவுண்ட் பண்ணாமல் கூப்பிட்ற மாதிரி செய்யுங்க. கண்டிப்பாக குழந்தைக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கும், லிசனிங் இருக்கும், அத்தனையும் மாற்றி விட்டுட்டு குழந்தை நல்லா சிறப்பாக படிக்கும். அந்த அது படிக்கிறது மட்டுமல்லாமல் பெற்றோராகி உங்களுக்கும் லைஃப்பில் நல்ல ஒரு ஃப்ளரிஷ் லைஃபை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அழைப்பிற்கு நன்றி. சரி, எண்கணித ரீதியாக ஒரு குழந்தைக்கு வந்து பெயர் மாற்றம் செய்து வைக்கிறாங்க. கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஜாதகத்துல வந்து கிரக நிலைகள் மாறுபடும் இல்லையா, அதற்கு ஏற்ப வாழ்க்கையிலையும் வந்து மாற்றங்கள் தெரியும். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப மறுபடியும் எண்கணித ரீதியாக பெயர் மாற்றி அமைக்கணுமா? அப்படி மாற்றணும்னா வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒவ்வொரு பேர் வச்சுட்டே போகணுமா? எப்படி சார் இதை கணிக்கிறது? இல்லை, இப்போ குழந்தையிலே பேர் வைக்கிறது அவங்களே வைக்கிறாங்களா, இல்லை நியூமராலஜி அப்படிங்கும்போது நியூமராலஜிட்ட போய் வைக்கிறாங்களாங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி. நியூமராலஜிட்ட வைக்கும்போது, இப்போ எங்கிட்டலாம் வைக்கும்போது நான் பேர் வைக்கிறேன்னு அப் டு லைஃப் வரைக்கும் வைப்பேன். ஆனால் ஒரு சில பிறந்த தேதிக்கு மட்டும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் பேர் மாற்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஒரு 7 10 இப்படி ஒரு காலகட்டம் இருக்கும். அது வந்துட்டு ரொம்ப ரேர் டேட்டா பர்த்து தான் இருக்கும். அந்த டேட்டா பர்த்துக்கு ரொம்ப அது கரெக்டாக சொல்லணும், காம்ப்ளிகேட்டடான ஒரு டேட்டா பர்த்து. அதுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போது 2 அப்படின்னு வைங்க, இது சாரி மாதத்தில் 2 என்னா அது எஜுகேஷன் பிரேக் தான் ஆகும். பிப்ரவரி மாதம் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே எஜுகேஷன் பிரேக் தான் ஆகும் வேர்ல்டு ஃபுல்லாக. இப்போ அப்படி ஒரு பிறந்த தேதி இருக்குனாக்கா நாங்கள் என்ன பண்ணுவோம், அப்படி தான் குழந்தை பிறந்திருக்குனாக்கா அது எஜுகேஷன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அதுக்குண்டான ஒரு பேர் வைப்போம். எஜுகேஷன் முடிச்சுட்டு எங்களை வந்து பாருங்கன்னு சொல்லி அனுப்புவோம். முடிச்சுட்டு அப்போ தான் விசேஷம் சொல்லும்போது, ஸோ எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணுறது அவார்டே வாங்கிட்டு வந்துடுங்க. அதுக்கு இப்படி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு இது இருக்குது. இதை தான் நம்ம ஃபார்மேட்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஜாதகத்தை திருப்பி இன்னொரு முறை பேர் மாற்றணுமா அப்படின்னாக்கா, அந்த ஜாதகம் என்பது பொதுவாக என்ன அப்படின்றால் நமது வாழ்க்கையை என்ன இருக்கோ அப்படியே சொல்லக்கூடியதே தான் ஜாதகம். பெயர் மாற்றம்ங்கிறது ஜாதகத்தில் வராது. ஜாதகத்தில் வந்து என்ன வாழ்க்கை இருக்குது, உங்களுக்கு இப்படி இருக்கும், இப்படி இருக்குது, இந்த வயசில் இப்படிலாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஜாதகம். நியூமராலஜிங்கிறது அதை ஓவர் கம் பண்ணுறது, பைபாஸ் பண்ணுறது தான். அதே நேரத்தில் அது எல்லாம் எண்களுக்கும் அப்படி அமையாது. நம்ம முதல்ல சொல்லும்போது அந்த விதி பயன் ஒன்று இருந்தால் தான் அந்த பெயர் மாற்றம் ஒன்று வரும். அதே நேரத்தில் நாடி ஜோசியம்னு இருக்குது, நாடியில் வந்துட்டு பெயர் மாற்றம் சொல்லும். அது சில பேருக்கு வந்துட்டு பழைய பேர் இருக்கும், புது பேர் நீங்கள் இந்த பேர் மாற்றணும் அப்படின்னு இந்த வயசில் மாற்றணும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா, இப்போ நம்ம ஃபார்மேட் நியூமராலஜி படி நான் பேர் அமைப்பேன். ஒருவருக்கு 30 இருக்குது, அவர் என்னிடம் வந்துட்டு பேரை மாற்றிட்டு அந்த மாற்றின பேரை ஒரு 6 எழுதிட்டு நாடி ஜோசியத்தை போய் பார்த்தாங்கன்னால் நான் என்ன பேரை மாற்றணும், மாற்றின பேர் நாடி ஜோசியத்துக்குள்ளே இருக்கும்.
அப்போ நாடி ஜோசியத்துக்கும் ஃபார்மன் நியூமராலஜிக்கும் ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட பல வருடங்களாக பார்க்குறவங்களுக்கு அந்த உண்மை தெரியும். காரணம் கிட்ட நாடி என்பது அகத்திய முனிவரால் எழுதப்பட்டது. ஒரு பிறகுனாக்க பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த நாடி ஜோசியம் எழுதி வச்சுருவாங்க. சில பேருக்கு நாடி ஜோசியம் அந்த ஓலச்சுவடின்னுவாங்க தமிழில், அது கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காது. அதனால் பெயர் மாற்றங்கிறது இப்படி சில ஒரு பிளைண்டாக எதையும் சொல்லி முடிக்க முடியாது. உலகம் ஃபுல்லாக 1000 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னா 1000 கோடி மக்களுக்கு தனித்தனியாக என் கணிதப்படி பார்க்கணுன்னாக்கா நான் சொல்கிறது 1000 கோடி மெத்தடில் நான் பார்ப்பேன். நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் பார்க்குற மெத்தட் இன்னொருக்கு வராது, மாறுபடும், வேறுபடும். அது அவங்க குடும்ப சூழ்நிலை, அவங்களோட பிறந்த தேதி, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை முதல்ல சொன்ன மாதிரி விதி கர்மா இது ரெண்டுத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்குறது தான். விதியாக இருந்தால் நாங்கள் பார்ப்போம், கர்மா இருந்தால் தொடக்கூட மாட்டோம். கண்டிப்பாக சார், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, உங்ககிட்ட வரவங்களுக்கு வந்து வாழ்நாள் பூரா ஒரே பேர் வச்சுக்கிற மாதிரி நான் கணித்து வைப்பேன்னு சொன்னீங்க சார். ஆனால் மனிதர்களுடைய தேவை அப்படின்னு பார்த்தீங்களா, ஒவ்வொரு வாழ்க்கை காலகட்டத்திற்கும் மாறுபடும் இல்லையா. குழந்தை பிறந்தவுடன் ஆரோக்கியமாக இருக்கணும், படிக்கணும், அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், திருமணம், மறுபடியும் அவங்களுக்கு குழந்தை பிறப்பு, இந்த மாதிரி மாறிட்டே போவோம். அதே மாதிரி எண்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும் இல்லையா. இது ரெண்டும் மேட்ச் பண்ணி எப்படி சார் வாழ்க்கை முழுவதும் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஏற்றம் கிடைக்கக்கூடிய அளவில் ஒரே பேரை எப்படி சார் வைக்க முடியும்? ஒரே பேர் வைக்க முடியாததுலாம் இல்லை, ஒரே பேர் வைக்கக்கூடிய பிறந்த தேதி அவர்களுக்கு இருந்தாலும் வைக்க தான் முடியும். அது அதை தவறாக வச்சா தான் தவறு அது, கரெக்டாக. இப்போ உதாரணத்துக்கு 4 டிஜிட்லேயும் 9வது நம்பர் இருக்குது, கண்டிப்பாக ஈஸியாக ஒரே பேரில் வைக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் அதை சொல்லணும், இது வந்து விதி கர்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒழிய அது தாண்டி எதுவுமே இல்லை. அதை முதல்ல பார்க்கலாமே, நாங்கள் அந்த தேதியை கொடுக்கும்போது சொல்லிடுறோம் இவங்களுக்கு பார்க்கலாம் வேண்டான்ட்டு. அது ஒரே பேர் வைக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கண்டிப்பாக சார், நீங்கள் சொல்ல சொல்ல நாள் பூரா கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கு, அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது. ஆனால் நேரமின்மை காரணமாக தொடர்ந்து பேச முடியல. என் கடிதம் குறித்த நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ராசிகள் மற்றும் என் கணிதம் குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் குறித்தும் ஜோதிடம் சார்ந்த பல பரிமாணங்கள் குறித்தும் மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.